என்னை காக்க வந்திடுவாய், என்னை நடத்த வந்திடுவாய், என்னை தேற்ற வந்திடுவாய், என்னை மாற வந்திடுவாய், என்னை காக்க வந்திடுவாய், என்னை நடத்த வந்திடுவாய், என்னை தேற்ற வந்திடுவாய், என்னை மாற்ற வந்திடுவாய். உன்னோடு இருந்தால் எல்லாமே எனக்கு நன்றாக நடந்திடுமே. நீ வந்தால் போதும், வேறேதும் வேண்டாம், என் வாழ்வு மலர்ந்திடுமே. உன்னோடு இருந்தால் எல்லாமே எனக்கு நன்றாக நடந்திடுமே. நீ வந்தால் போதும், வேறேதும் வேண்டாம், என் வாழ்வு மலர்ந்திடுமே. துணையாகும் தூயவனே, துயர் போக்கும் இறையவனே, அருளாளனே, நெறியாளனே, ஒளி என்றும் எனையாளவா. அருளாளனே, நெறியாளனே, உம் ஒளி என்றும் எனையாளவா. என்னை காக்க வந்திடுவா, என்னை நடத்த வந்திடுவா, என்னை தேற்ற வந்திடுவா, என்னை மாற்ற வந்திடுவா. தள்ளாடும் வாழ்க்கை ஆயன் உன் வரவா, தளராது வளர்ந்திடுமே. நீங்காத துயரம் தாளாது வந்தால் உன்னாலே ஒழிந்திடுமே. மனவீட்டின் மாபரனே, மகிழ்வாழ்வின் இறையவனே, அருளானவா, பொழிவாகவா, உன் வழி தன்னில் என்னை சேர்க்கவா. அருளானவா, பொழிவாகவா, உன் வழி தன்னில் என்னை சேர்க்கவா. என்னை காக்க வந்திடுவா, என்னை நடத்த வந்திடுவா, என்னை தேற்ற வந்திடுவா, என்னை மாற்ற வந்திடுவா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் அக்டோபர் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 12 அதிகாரம் 35 முதல் 38 முடிய உள்ள திருவசனங்கள். காத்திரு என்பது ஆன்மீகத்தின் ஒரு அடையாளம். எப்போதும் ஏக்கத்தோடும் தாகத்தோடும் இறைவனுக்காக காத்திருப்பது உண்மையிலேயே ஆன்மீகத்தின் ஒரு ஆழமான அடையாளம்தான். இயேசு தன் சீடர்கள் எப்போதும் விழிப்போடு தயார் நிலையில் காத்திருக்கும் பணியாளர்களுக்குரிய மனநிலையோடு காத்திருக்க பழக வேண்டும் என்று சொல்கிறார். திருவெளிப்பாடு 3:21 இதோ நான் கதவண்டை நின்று தட்டுகிறேன், யாரேனும் என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவரோடு உணவருந்துவேன், அவரும் என்னோடு உணவருந்துவார் என்று சொன்னவர். இதோ இன்றைய நற்செய்தியில இங்கு விழிப்போடு பணியாளர்கள் காத்திருப்பதை கண்டால் அதில் தலைவர் மகிழ்ச்சி கொள்வார். மகிழ்ச்சி கொள்வதோடு மட்டுமல்லாமல் அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக தலைவர் தாமே இடையை வரிந்து கட்டி கொண்டு அப்படிப்பட்ட பணியாளர்களை எல்லாம் பிரமாணிக்கமான அவர்கள் நிலையில் இருப்பதனால் அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவரே அன்போடும் பாசத்தோடும் அவர்களுக்கு பணிவிடை செய்வார் என்று சொல்கிறார். எந்த வேளையிலே தலைவர் வந்தாலும் சரி, அவர்காக விழிப்போடு காத்திருக்கக்கூடியவர்கள் வேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் இயேசு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்காக எப்போதும் தயாரான நிலையில விடாமுயற்சியோடு விடாப்பிடியாக நாம் காத்திருப்போம். சோகமான மனநிலையோடு அல்லாமல் மகிழ்ச்சியோடு காத்திருப்போம், மன நிறைவோடு காத்திருப்போம், பாசத்தோடு காத்திருப்போம், வரவேற்கக்கூடிய மனநிலையோடு காத்திருப்போம், பணி செய்யக்கூடிய மனநிலையோடு காத்திருப்போம், இறுதி வரை காத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு இருப்போம். அப்போது நிச்சயமாக அவருடைய வருகையின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்புமாக, இயேசு ஆண்டவரே, எங்களுக்குரிய இதயங்களுக்கு வலு சேர்த்தரலும்,
உடைய தூய ஆவியானவரால் எங்களுடைய இதயங்களை புனிதப்படுத்தி புதுப்பித்தரணும். நாங்கள் என்னென்னு ஒருபோதும் ஆர்வம் குன்றாதவர்களாக தயாரான நிலையில நிறைந்த அன்போடு கூடிய இதயத்தோடு உமக்காக காத்திருக்க வேண்டிய அருளை எங்கள் எல்லோருக்கும் தருவீராக. ஆமென்.